ராமமூர்த்தி அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் இந்த பாடல்களும் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நீங்க வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்திருக்கலாம், இது வந்து எப்படி இருக்கும், லைட் மியூசிக் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நாங்கள் பண்ணுறோம். உங்களுடைய ரெஸ்பான்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம், உங்களுடைய ஃபீட்பேக்கை எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஷீட் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கொடுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி முடியும் போது அதை கொடுக்கலாம். இது நல்லபடியாக எங்களுக்கு வரும்போது ரெகுலராக இதை வந்து அப்படி செய்யலான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஒரு வித்தியாசமாக பண்ணக்கூடிய அறக்கட்டளை தான் ஜெயதாரணி அறக்கட்டளை. இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இனி முறைப்படியாக இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து உங்கள் காதுகளுக்கு ஒரு விருந்தாக வழங்குவதற்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் சிந்தை வாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு சிந்தை வாசன் அவர்கள் பார்ப்பதற்கு எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர். ஆனால் அவரிடம் உள்ள ஒரு பெரிய திறமை எங்கிட்டே இல்லையேன்னு நானே பயப்படுவேன். நான் வந்து ஜெயதாரணி அறக்கட்டளை மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கணக்கு பண்ணலை, கணக்கு பண்ணால் 400 நிகழ்ச்சிகளுக்கு மேலே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் வந்து சிந்தை வாசன் வந்து 1 அல்ல 2 அல்ல 1000 அல்ல 2000 நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளராக இருந்திருக்கிறார். காம்பேர் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயமே இல்லை. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஜால்ரா போடணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய ஆட்களோட, பெரிய பெரிய தலைவர்களோட எல்லாரோடும் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கார். இந்த ஜெயதாரணி அறக்கட்டளையின் மூலமாக ஒரு உயரிய விருது தரோம். நீங்களாம் ரெகுலர் இதுவாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெயரத்னான்ற விருது. நிச்சயமாக கூடிய விரைவில் இந்த ஜெயரத்னா விருது நாங்கள் கொடுக்கும்போது, இதுவரை பட்டியலில் பார்த்தாக்கா பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். இதே அரங்கத்தில் வாணி ஜெயராமை வச்சு நாங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம், நிறைய ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்களே எனக்கு ஃபேமிலியாக தெரியுது சில முகங்கள். அப்படிப்பட்ட உயரிய விருது வந்து ஜெயரத்னா விருதுன்றது செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுப்போம். இதே அரங்கத்தில் சித்ராலயா கோபு வச்சு நிகழ்ச்சி பண்ணோம், அவருக்கு கொடுத்தோம். அடுத்த வரிசையில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் எங்களுக்கு இருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் சிந்தை வாசன் அவர்களுக்கு நிச்சயமாக அவர் செய்த அந்த சேவைக்காகவே, ஏன்னா 1 இல்லை 2 இல்லை 2000 2200 நிகழ்ச்சிகளுக்கு ஒரு ஆள் வந்து காம்பேர் பண்ணியிருக்காருன்னா, அவருடைய காம்பேர் எப்படி இருந்திருக்கும், அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்கும், அந்த பொட்டென்ஷியலுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்து தேடி கண்டுபிடிச்சு அப்படிப்பட்ட அவருக்கு வந்து விருது வழங்கணும். எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சி இதே அரங்கத்தில் என்று எதிர்பார்க்கும், தேதி தெரியவில்லை. கண்ணதாசன் விழாவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். அப்பொழுதும் திரைப்பட பாடல்கள் ஒன்லி ஹிட்ஸ் ஆஃப் கண்ணதாசன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி கொடுக்கலான் இருக்கோம். இன்னும் டேட்டு தெரியல, அதை தொடர்ந்து சில நிகழ்ச்சிகள் வர இருக்கின்றன. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆடி மாதம் வருகிறது. ஆடி மாதம் வரும்பொழுது 6ஆம் தேதி வருகிறது, ஜூலை 6ஆம் தேதி ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பணமெல்லாம் கட்டிட்டோம். அந்த இடத்துல வந்து வீரமணி தாசன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவருக்கு ஜெயரத்னா அவார்டு என்ற விருதினை வழங்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் என்பதை இமயம் டிவியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீராம் முன்னிலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்னைக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்காரு. அவருடைய முழு ஒத்துழைப்போட அந்த நிகழ்ச்சி 6ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கிறது. அதற்கு தலைமை ஏற்பதற்காக MS விஸ்வநாதன் அவர்களை கேட்டிருக்கிறோம், அவர்கள் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு அவர் வீட்டில் போய் கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சியை பற்றி பேச போகிறோம். இது போன்ற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை ஆடி உற்சவம்னு சொல்லிட்டு அங்கே போட போகிறோம். ஒன்லி அம்மன் சாங்ஸ் தான் அந்த நிகழ்ச்சியில், வேற எந்த சாங்ஸும் கிடையாது. செலிபிரிட்டிஸ் யாருமே பாட போகிறது இல்லை, ஒன்லி சிங்கர்ஸ். இனி உங்களை எல்லாம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் சிந்தை வாசன் அவர்களிடம் இந்த அரங்கத்தை ஒப்படைக்கிறேன். இனி சிந்தை வாசன் முறைப்படியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார். நன்றி. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற குரலுக்கிணங்க ஜெயதாரணி அறக்கட்டளை தொடங்கி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்வை இந்த அரங்கத்திலே அரங்கேற்றியிருக்கிறது என்று சொன்னால் அது பத்மநாபனுடைய திறமைக்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் எத்தனையோ இசை நிகழ்ச்சிகளை மேடையிலே பார்த்திருக்கலாம். இசை என்பது ஒரு மெல்லியமாக நம்முடைய காதுக்குள்ளே நுழைகின்ற பொழுது அதனுடைய ரிங்காரத்தினால் நம்முடைய நம்மை அறியாமலே நமக்கு பலவித உணர்ச்சிகளை ஏற்படுத்தும். அதே நேரத்திலே சிலருக்கு உடல் உபாதைகளால் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். அப்பேற்பட்ட நோயாளிகளையும் இசையானது தன் வசப்படுத்தினால் இசை
இசை வசமானால் அவளுடைய நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வரலாறுகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அந்த வகையிலே கரோக்கி என்கின்ற இந்த அற்புதமான நிகழ்விலே முதலிலே உங்களுடைய உள்ளங்களிலே அற்புதமான பாடல் தமிழக அரங்கங்களிலும் தமிழக மேடைகளிலும் கவியரசர் கண்ணதாசனுக்கென்று ஒரு தனிப்பட்ட வரலாறு இருக்கிறது. அதாவது கண்ணனை வைத்து அவர் பாடிய பாடல், அந்த வரிகளை கேட்கின்ற பொழுதே அதை நாம் எப்படி பாட வேண்டும், நாமும் பாடினால் எப்படி இருக்கும் என்ற உணர்வு நம் அனைவருக்கும் ஏற்படும். அதே போல ஒரு அற்புதமான பாடல் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலிலே, கவியரசர் கண்ணதாசன் பாடல்களே, கண்ணதாசன் இயற்றிய அந்த பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற பாடலை தென்னக திரைவானிலே ஒரு அற்புதமான பாடகராக பல்வேறு அரங்கங்களிலும் பல்வேறு தொலைக்காட்சி பெட்டிகளிலும் பழைய பாடல்களிலே ஒரு பவனி புது பவனி வந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய டெல்லி பிரகாஷ் அவர்களை அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்துக்களோடு வருக வருக என்று மேடைக்கு அழைக்கின்றோம். சார் டெல்லி பிரகாஷ் சார் வாங்க. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை